நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம மாசம் மாசம் ஒரு 5000 ரூபா என்னால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார். நான் மியூச்சுவல் ஃபண்டோட நானே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலான் இருக்கேன். நானே டைரக்டா என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு லாபம் வருமா? அது எந்த மாதிரியான பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது? அதுவும் ஒரு 200 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு ஏற்ற மாதிரியான பங்குகள் இது, உங்களுக்கும் பயனுள்ள பங்குகள். இப்போ மாசம் 5000 ரூபா அப்படின்னா 12-60,000 ரூபா வருஷத்துக்கு நம்ம வந்து முதலீடு பண்ண போறோம். இந்த 60,000 ரூபாய் மாசம் மாசம் போடுறது எப்படி வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமா? ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும், நம்ம வருஷத்துக்கு போடுறது 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமா அப்படின்ன மாதிரியான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பங்குகள் உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய பங்குகள் தான். இல்லை எந்த பங்குகளும் உங்களுக்கு நல்ல இது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. கண்ட நீண்ட கால அடிப்படையில் இந்த பங்குகளுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இதுல நம்ம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு 6 பங்குகளும் 6 வேரியஸ் செக்டாரை சார்ந்த பங்குகள் தான். ஒவ்வொரு பங்குகளும் ஒவ்வொரு செக்டாரை சார்ந்த பங்குகள், எல்லாமே 200 ரூபாய்க்கு கம்மியான விலையில இருக்கக்கூடிய பங்குகள் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பங்குகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓரளவு அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த பங்குகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதுல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் கொடுக்கறதுல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் போடுறதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் உங்க பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க. அதை விட முக்கியம், வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க. அது என்ன மாதிரியான கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல, இது சேனலோட வளர்ச்சிக்கு உங்களோட ஐடியா எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம், அதையும் நாங்க கன்சிடர் பண்ணுவோம் டெஃபினட்டா. ஒரு அதே மாதிரி எந்த பங்குகளை பத்தி அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதையும் அனலைஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஒரு பங்குகளை பத்தி கேட்டிருந்தா அந்த பங்குகளை பத்தி நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் நம்ம வீடியோ போடுறதுக்கான ஒரு மிக முக்கியமான சாராம்சமே. வாங்க சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரால் இந்தியா. இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கோட உச்சபட்ச விலை எவ்வளோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நல்ல ஒரு ஹை பீக்ல இருந்தது, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு இப்போ ஸ்பிளிட்டு அது இதுன்னு கொடுத்து இந்த ஸ்டாக்கோட விலையை குறைச்சிட்டாங்க. ஸோ சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இப்போ நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறுபடியும் உயர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. இதுல ஒரு சின்ன வாலட்டாலிட்டி இருக்கு. இந்த லெவல்ல இருந்து ஒரு 162-140 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்கிது, கன்ஃபார்மே ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கு. இது ஒரு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் மேலேயே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பங்கு இந்த ஸ்டாக்கை. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டா 13,897 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இதுல டிவிடெண்டும் இருக்கு, 4.63% வரைக்கும் டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிவிடெண்டை வந்து கார்பரேட் ஆக்ஷன்ல போய் நம்ம பார்ப்போம் கடைசியா. இந்த ஏர்னிங் பர் ஷேர், இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 8.24 ரூபாய். ஸோ இயர் ஆன் இயருக்கும் கிட்டத்தட்ட 0.57% மேல ஒரு இயர் ஆன் இயருக்கு ஒரு நல்ல ரீசெண்டான ஏர்னிங் பர் ஷேர்ல தான் மெயின்டைன் பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபீஸ், 5 ரூபாய் தான் இருக்கு. இதோட புக் வேல்யூ பர் ஷேர் பாத்தீங்கன்னா 19 ரூபா. செக்டார் பிஇ 15 இருக்குது, டிடிஎம் பிஇ கொஞ்சம் 17 இருக்கு, ஆவரேஜ் பிஇல தான் வச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்டாக்கும் வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான். அதில் இந்த நம்ம கார் வச்சிருக்கவங்களே கூட பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரால் இந்தியாவோட ஆயிலுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேன்ஸாகவே இருப்பாங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிடெண்டும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு டிவிடெண்ட் 3 ரூபா 50 பைசா, ஆகஸ்ட்டில் ஒரு 3 ரூபா 50 பைசா, இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 2 தடவை அந்த இயர் கொடுத்துட்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து 2017 1:1 கொடுத்தாங்க. இப்போ போனஸுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 2017க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டாக்ல போனஸே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. 2012 1:1 கொடுத்துருக்காங்க, 2010 கொடுத்துருக்காங்க, 2017 கொடுத்துருக்காங்க. இப்ப அலையமா இந்த 2023லயும் ஒரு போனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்டாக் நம்ம ரெஃபர் பண்றோம். 2023-24
ஒரே போனஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஎஸ் ஓட ஹோல்டிங்ஸ் செக் பண்ணுங்க, 10.96% வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டிஐ 16.51% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. நியூவாகவும் எஃப்ஐஎஸ் இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க, அதான் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனல். இந்த இர்கான் இன்டர்நேஷனலோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 166 ரூபாய். இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ சோமாலியா மாதிரியான நாடுகள், அது மட்டும் இல்லாம நிறைய அரபு கண்ட்ரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறவங்க தான் இந்த இர்கான். கிட்டத்தட்ட இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டால் 15,612 ரூபாய். இந்த ஸ்டாக்கு நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வளரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 250 ரூபா வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் 250 ரூபாயை தூடும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எஸ்ஐபி முறையில் மாதம் 5000 ரூபாய்ன்றதில் இந்த ஸ்டாக்கை எத்தனை ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 5000 ரூபாய்க்கு என்ன ஸ்டாக்ஸ் வாங்க முடியும்? இந்த 5 கதம்ப மாதிரி இருக்கக்கூடிய 5 செக்டாரை சேர்ந்த நிறைய பங்குகளையும் நம்ம தனித்தனியாக தான் வாங்க போகிறோம். இது எல்லாமே ஒரு முக்கியமான பங்குகள் தான். இது இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த ஒரு நிறுவனம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இதோட மார்க்கெட் கேபிட்டல் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி ரொம்ப கம்மியான லெவலில் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸும் இதில் 5.17 4.01 வரைக்கும் குறைச்சாங்க. ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 117 125 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 179% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 290% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் இறங்கினா கவலையே படாதீங்க, நீங்கள் எப்போதும் போல வாங்கிக்கிட்டே இருங்க. இறங்கினாலும் இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இறங்கிடுச்சே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அதுதான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் 4.01%, டிஐஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க ஸ்டாக்கு அசோக் லைலாண்ட். ஆட்டோமொபைல் செக்டாரில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய மிக ஒரு பெரிய ஜாம்பவான் அசோக் லைலாண்டுக்குன்னே ஒரு பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க லாரி துறையில். அவங்கள அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு. இவங்க வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனம். ஆல்ரெடி இவங்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு நிறுவனம் தான். இந்த ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 191 ரூபாய் இதோட ஹை. இது ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே உங்களோட ஹையை தொற்றுரும். அதில் பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 52,307. இது ஒரு மார்க்கெட் கேபிட்டல். இதோட டிவிடன் ஈல்டு 1.46%. புக் வேல்யூ 28 ரூபாய் தான். இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 7.29 ரூபாய். கிட்டத்தட்ட 753% மேலே வளர்ந்துருக்க இபிஎஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஏரானியருக்கு ஒரு பக்காவான பங்கு. இதில் ஸ்பிளிட் இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல டவுன் ட்ரெண்ட்லேருந்து திருப்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இன்னும் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்தாலே எப்போவுமே இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கும்போது என்னைக்கெல்லாம் இந்த ஸ்டாக்லாம் ரெட்டில் இருக்கோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதத்தில் எப்போ வேணாலும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த 5000 ரூபா நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கக்கூடிய மாதம் ஆனவுடனே டிமேட்டில் ஒரு 5000 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்போ உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கிடைக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் இதோட எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவலில் தான் இருக்கு. 20.21% மேலே இப்போயே இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ஹையஸ்ட் வேல்யூ ஹோல்டிங் யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டும் அண்டு HDFC குரூப்பும் தான். ஸோ இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய இந்த வாலடைல் இல்லை இப்போ சரியாயிரும். நீங்கள் வாங்கினா இந்த ஸ்டாக் ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸை நான் காமிச்சிடறேன். கிட்டத்தட்ட 20.21% இதில் பார்த்தீங்கன்னா 16.58% இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் குவார்டரில் 19% மேலே பிளட்ஜில் இருந்தது. அவங்க பிளட்ஜை குறைச்சி 15 ஆக்கியிருக்காங்க. ஸோ எப்படியும் மறுபடியும் அவங்க இப்போது அடுத்த குவார்டரில் ஒரு 13% வரைக்கும் பிளட்ஜை குறைக்கும் போது இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு பெரிய உயரத்தை நோக்கி போகும். அதுதான் அடுத்து சொல்ல வரோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் சூப்பர் ஸ்டாக். நீங்கள் எவர் க்ரீனாக நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கலாம். மதர்சன் சுமி ஒயரிங். ஏன் அப்படின்னா இவங்க ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிக்குள்ளார என்ட்ரி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஷேர் ஹோல்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே இந்த ஸ்டாக்கில் ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு கொஞ்சம் நாள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 100-150 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11.08%, டிஐஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட 13.92 மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லை
இப்போவும் இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட் வந்து 70 ₹70 வரைக்கும் போகணும்னு கொடுத்துருக்காரு மோதிலால் அவர்கள். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். இந்த ஸ்டாக்ல இருந்த பிளஜஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு ஒன் இயர்ல. இல்ல ஒரு வருஷத்துல எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா 11.8 டிஐஸோட ஹோல்டிங் 17.77% மேல இருக்கு. ஸோ இது வந்து மதர்சன் சுமி சமவர்தனா மதர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துல இருந்து பிரிந்த இரண்டு நிறுவனங்கள் தான். இரண்டு பங்குகளையுமே நீங்க வாங்கலாம். என்ன கேட்டா அவங்களோட அந்த இந்த இரண்டு பங்குகளையுமே நீங்க தாராளமா உங்களோட போர்ட்போலியோல ஆட் பண்றதுக்கு நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா இந்த பங்குகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும். அடுத்து நம்ம பார்க்க போறது தேவயானி இன்டர்நேஷனல். இங்க தேவயானி இன்டர்நேஷனல் பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இவங்களோட தேவயான் இன்டர்நேஷனலோட முக்கியமான பிஸ்னஸ் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேஎஃப்சி தான். கேஎஃப்சி அண்ட் பீஸா ஹட், இது எல்லாமே அவங்களோட முக்கியமான பிஸ்னஸ். இது எல்லாமே கேஎஃப்சியில போய் சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது அப்படிங்கறதுதான். இப்போ இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு காம்படிட்டரா வராங்க. அதனால என்ன சொல்ல போனா இந்த ஸ்டாக் அப்படின்னா கேஎஃப்சிக்குன்னு தனி மரியாதை எப்போதுமே இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த ஸ்டாக்லாம் இப்போதைக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துங்க. இப்போ இந்த ப்ரைஸே ஒரு ஆப்டான ப்ரைஸ் தான். எனக்கு கேட்டால் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்க. இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு ₹300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ ₹182 தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஒரு அவுட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸு இல்லை ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் மட்டும்தான் இல்லை பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா 13.34% மேலே எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் இருக்குது. இல்லை டிஐஸ் வந்து 5.59 தான் இந்த ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பியரிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். பட் இந்த ஸ்டாக் ஒரு லாங் டேர்ம்ல ₹350 வரைக்கும் கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு நல்ல ஒரு பிரைஸ்ல இந்த ஸ்டாக் கிடைக்காது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றதுக்கு யோசிங்க. என்ன சொல்ல போனா இதோட எஃப்ஐஎஸ்ஓட ஹோல்டிங் பாருங்க 13.34. இல்ல வந்து எஃப்ஐடிஐஸ் பாத்தீங்கன்னா 8.29 தான் இருக்காங்க. இது இப்ப நியூவாவும் 12 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் எஃப்ஐஎஸ்ஓட கண் எப்போதுமே பாத்தீங்கன்னா பயங்கர கோல்டு சாரி. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். அந்த ஸ்டாக்ஸ் என்ன ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருமல் ஃபார்மா. இந்த பிருமல் என்டர்பிரைசஸ் அண்ட் பிருமல் ஃபார்மாவில் டிமெர்ஜ் பண்ணாங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக் ரொம்ப நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க நான் சார்ட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக் மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து இந்த ஸ்டாக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் ₹350 தாண்டி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக் உயரும். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 16,266 கோடி, செக்டார் பி 46.18. இப்போ பெரிய அளவில் இப்போ நியூ ஸ்டாக்கு, அதனால ரெக்கார்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இதற்கு இது இருக்காது. ஆனால் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் மறுபடியும் இப்போ தான் உயர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் நீங்கள் பெரிய அளவில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து எப்போதும் போல் உங்கள் எஸ்ஐபி அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஐசிஐசிஐ குரூப் 2.16% மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன சொல்ல போனால் இல்லை யூஎஸ் எஃப்டிஏவோட நிறைய மருந்துக்கு இவங்க வந்து யூஎஸ்ல வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவே இந்த ஸ்டாக்கோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்ற ஸ்டாக்காக இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 32.37, டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8.01% இருக்கு. எஃப்ஐஎஸ் நியூவாகவும் இல்லை 4 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸாக அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக்கையுமே இந்த 6 ஸ்டாக்கையுமே நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் எஸ்ஐபியை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அதில் இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இந்த தேவயான் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் ₹182, ஒரு 5 ஸ்டாக் மட்டும் வாங்கியிருக்கோம் ₹910. இல்லை அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ₹178, இல்லை 7 ஸ்டாக் தான் வாங்கியிருக்கோம் ₹1,646. இல்லை பிருமலை பொறுத்த வரைக்கும் ₹122, இதில் 5 ஸ்டாக் ₹610. இல்லை மதர்சன் வயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ₹60, இல்லை ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருக்கோம், இதுவும் ₹600 அந்த விலையில் வாங்கியிருக்கோம். இருக்கானை பொறுத்த வரைக்கும் ₹166, இல்லை ஒரு 5 ஸ்டாக் வாங்கியிருக்கோம் ₹830 விலையில்.
கேஸ்ட்ரோல் இந்தியா பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் விலையில ஆறு ஸ்டாக் வாங்குறோம் மாசம், இல்ல 840 ரூபாய், மொத்தம் 5036 ரூபாய் இதோட மொத்த வேல்யூ. இங்க மாசம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த 5036 ரூபாய்க்கு உண்டான பங்குகளை தேர்ந்தெடுத்து நீங்க ஏற்றம் இறக்கத்துல நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பங்குகள் உங்களுக்கு கண்டிப்பா லாபத்தை தரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் வேற என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் போர்ட்போலியோ கட்டமைக்கணும்னாலும் கட்டமைக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.